தனிமையில் யார் வேணாலும் இருக்கலாம், எந்த சமயத்தில் வேணாலும் அதை உணரலாம். பொதுவாக நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம்னு யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணால் டக்குன்னு அவங்க சொல்கிறது அப்படிலாம் இல்லை, பாரு உனக்காக நாங்கள் எல்லோரும் இருக்கோம், எங்களெல்லாம் உனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. இல்லைனா நீ இன்னும் எல்லாத்தோடையும் நல்லா பழகணும், பேசணும், வீட்டுக்குள்ளேயே இருக்காத, இப்படியெல்லாம் தான் பொதுவாக சொல்லுவாங்க. நம்மளும் அவங்க நிலைமையில் இருந்தால் இப்படி தான் சொல்லுவோம். இது எப்படிப்பட்ட அட்வைஸ்னா, ஒரு குழந்தை அடிபட்டுருச்சுன்னு பயங்கரமாக அழுதா முச் அழுகக்கூடாது, கணத்தை தொடச்சிக்கோ, சரி ஓகே அவ்வளோதான், ஒன்றும் இல்லை அப்படின்னு காயத்துக்கு மருந்து போடாமல் அந்த அழுகையை மட்டும் சரி பண்ணுற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் முதல்ல தனிமையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். தனிமையில் இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது ஒரு விஷியஸ் சைக்கிள். சில பேர் அவங்க கிட்ட சரியா பழகலைன்னா எல்லாரும் அவங்கள அவாய்ட் பண்றாங்கன்னு லோன்லியா இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களே மித்தவங்க ஒதுக்குவாங்களோன்னு பயத்துல இழக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஸ்லோவா அவங்களே அவங்கள சுத்தி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு யாருமே அவங்கள நெருங்க விடாம பண்ணுவாங்க. இப்படி ஒரு விஷயம் அவங்கள சுத்தி இருக்குன்னு தெரியாம யாருமே ஏன் என் கூட மட்டும் க்ளோஸா இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு தனிமையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த சைக்கிள் தான் க்ரானிக் லோன்லினஸை உருவாக்குது. இப்போ இந்த சைக்கிளில் இருந்து வெளியே வர்றதுக்கு சில செயல்படுத்தக்கூடிய வழிகளை பார்க்கலாம். செல்ஃப் அவேர்னஸ். லோன்லினஸ் சைக்கிள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த சைக்கிளில் நம்ம இருக்கோமா, எந்த ஸ்டேஜில் இருக்கோம், இந்த கேள்விகளுக்கு பதில் நம்மளை நாமே தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு ஒரு பர்சனல் ஜேர்னல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைரியில் உங்கள் இமோஷன்ஸை எழுதலாம், இல்லை எப்போ தோணுதோ அப்போ உங்ககிட்டயே நீங்களே பேசலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி பண்ணுங்க. நம்மளோட இமோஷன்ஸை ரெகுலராக ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது தான் இங்கே முக்கியம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. நம்ம ஒரு சின்ன விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட இன்னொருத்தங்க என்ன நினைப்பாங்கன்னு எப்பவும் யோசிப்போம். அப்புறம் மித்தவங்களுக்காக நம்மளுக்கு பிடிச்சதை விட்டு கொடுத்துட்டு செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அது யாருமே பெருசாக கண்டுக்கலன்னா நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலன்னு வேற தோணும். இந்த தவறான புரிதல் தனிமையை இன்னும் கடுமையாக்கும். யாருக்கும் பாதகம் இல்லாத சிற்றின்பங்கள் எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கும். பிடிச்சதை சாப்பிடுங்க, சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க, பாட்டு பாடுங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க. உங்கள் சந்தோஷம் யாரையுமே பாதிக்காது. உங்களுடைய தேவை யாருக்குமே தெரியாதுங்க, நீங்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க, உங்களுக்காகவும் கொஞ்சம் பாருங்க. சோஷியல் மீடியா. இப்போ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுடைய வர்ச்சுவல் லைஃப் ஸ்டைலையும் நம்மளுடைய சராசரி வாழ்க்கையும் கம்பேர் பண்ணுறோம். அது நமக்கே தெரியாமல் ஒரு கவலையை கொடுக்கும். நம்ம வாழ்க்கை தான் டல்லாக இருக்குது, மித்தவங்கெல்லாம் பாரு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நம்மளை நாமே கஷ்டப்படுத்திக்கிறோம். ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும் பொழுது அந்த கண்டென்ட்ஸ் நம்மளை எப்படி பாதிக்குதுன்னு நோட் பண்ணுங்கள். நெகட்டிவாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். தனியாக இருக்கிறத தவிர்க்கலாம். இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வேலைக்காக வேற ஊர்களுக்கு போகும்போது தன்னந்தனியாக ஒரு இடத்துல இருக்க வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க. இதுவே அவங்களுடைய தனிமைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி சமயங்களில் நம்மளே வாலண்டியராக போய் மித்தவங்களோட பழகிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கான கட்டாய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க. உங்களுக்கு செட் ஆகும்னு நினச்சா நீங்கள் ஒரு ரூம்மேட்டை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பெட் அடாப்ட் பண்ணி கூட வளர்க்கலாம். இதுவே உங்களை ஆக்கியபைடாக வச்சுருக்கும். ஸோ நீங்கள் முயற்சி செஞ்சால் இதிலிருந்து கண்டிப்பாக வெளியே வரலாம், ஆனால் அது ஈஸியாக இருக்காதுங்க. இப்போ நாங்கள் சொன்னது பலருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், ஆனால் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதை எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டம். ஸோ உங்களுக்கு பர்சனல் கவுன்சிலிங் தெளிவான தீர்வையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். என்னைக்கும் உங்கள் மேலே நம்பிக்கையோடு இருங்க. சரியான முயற்சிகளை எடுத்தால் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். நன்றி.